ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீக்கங்காய் சட்னி. பீக்கங்காயில் நார்ச்சத்து, விட்டமின் ஏ, பி, சி மற்றும் தாது உப்புக்கள் நிறைய இருக்குது. இந்த பீக்கங்காய் வந்து அதிகமாக குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இதை வந்து நம்ம சட்னியாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி இந்த சட்னியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் பீக்கங்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பிஞ்சாக பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும். இதில் இந்த ஷார்ப்பான பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அதாவது சீவி எடுத்துருங்க. மற்றபடி ரொம்பவும் டீப்பாக சீவ வேண்டாம், இந்த ஷார்ப்பான பார்ட்டை மட்டும் சீவினா போதும். இந்த மர சீவி எடுத்துக்கோங்க. தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த சைடில் இருக்கிற இந்த ரெண்டு கார்னரையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோல் அங்கங்கே தெரியும், ஏன்னா நம்ம ஷார்ப்பான பார்ட்டை தான் கட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு நம்ம தேவைப்பட்ட சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு மூணு பார்ட்டாக கட் பண்ணிட்டு ஈஸியாக நமக்கு தேவைப்பட்ட சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நடுவில் ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. எல்லாமே கட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த சைஸில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம பீக்கங்காய் போட்டு வதக்கும் போது ஈஸியாக வதங்கிடும். இப்போ சட்னி செய்ய ஆரம்பிக்கலாம். சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் ஹீட் ஆகிடுச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, ஹாஃப் டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்தால், உளுத்தம்பருப்பு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். சிவப்பு மிளகாய் 4-5, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து கறிவேப்பிலை. இப்போ இதை நல்லா வதக்கி விடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பீக்கங்காவை இதில் போட்டு இந்த ஆயிலையே நல்லா வதங்கட்டும். இது வந்து நம்ம தோலோடையே சேர்க்கறதுனால பீக்கங்காய் வதங்கிறதுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகும். அதுவும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை வதக்கி விடலாம். பீக்கங்காய் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம போடும்போது பீக்கங்காயோட குவான்டிட்டி வந்து நிறைய இருந்துச்சு பாருங்கள். இப்போ அது வெந்த உடனே நல்லா சுருங்கிடுச்சு. சுருங்கி நல்லாவும் வதங்கிடுச்சு. ஒன்று செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் துருவின தேங்காய் ஒரு கப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு தேங்காயில் பாதி மூடி. தேங்காவை நம்ம போட்ட உடனேயும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கினா போதும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இதில் 2 டீஸ்பூன் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணுறதுனால இந்த சட்னி வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது சின்ன சைஸு லெமன் சைஸு புளியை வந்து நான் வந்து ஊற வச்சு வடிகட்டி வச்சுக்கிறேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம வந்து இந்த சட்னிக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இதை லைட்டாக வதக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிடலாம். நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் ஆயில். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 கொத்து கறிவேப்பிலை எல்லாமே போட்டாச்சு. கடைசியாக பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், அவ்வளோதான். இதை வந்து நம்ம சட்னியில் தாளித்து கொட்டிடலாம். தாளித்ததை சட்னியில் போட்டு கலந்து விட்டுக்கலாம். நம்ம தாளித்ததை சட்னியோட நல்லா கலந்து விட்டுடலாம். சட்னி ரெடி. இது தோசை, இட்லி, ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷன். எக்ஸ்பெஷலி சாதத்தோட நம்ம சாப்பிடும்போது இந்த சட்னி கூட கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிட்டா தனி சுவையாகவே இருக்கும். அதே சமயம் ஹெல்த்தியான சட்னி கூட. நீங்களும் இதை வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.